ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஜாக்டோ ஜியோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சிவா இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. ஜியோ அறிவித்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்பது திட்டமிட்டபடி வரும் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று ஜாக்டோஜியோ அமைப்பு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஜாக்டோஜியோ அமைப்பு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொகுப்பூதியம் மற்றும் மதிப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அரசு துறைகளில் ஒப்பந்த பணியாளர்கள் நியமிப்பதற்கான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் வரும் ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு என்பதனை தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் அதற்கு பல்வேறு அரசு சங்கங்கள் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய நன்றியை தெரிவித்த போது ஜாக்டோஜியோ அமைப்பும் அதற்கான நன்றியை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஜாக்டோஜியோவினுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்பாக அவரிடம் கேட்டபோது இது தொடர்பாக விவாதித்த பிறகே முடிவு சொல்லப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில திட்டமிட்டபடி வரும் ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஜாக்டோஜியோவினுடைய ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்பதனை தற்போது ஜாக்டோஜியோ அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சஞ்சனா சிவா, விவரங்களுக்கு நன்றி.